நேரடியாக உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை. உங்கள் தினசரி தினந்தோறும் ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்வதற்கான துணிச்சல் உங்கள் மனதிற்குள் இல்லை, பொறுப்பு நமக்குள் இல்லை. அதனால்தான் நேற்று என்ன செய்தோம் இந்த நேரத்தில் நம்மை மறப்பதற்கு அதையே இன்றும் செய்வோம். குடிப்பது அப்படிங்கிறது தன்னை மறப்பதற்கான ஒரு அற்புதமான வழி. தன்னுடைய பொறுப்பை எதிர்கொள்ளாமல் தன்னை மறந்து இருப்பதற்கான வழி இந்த குடிக்கிற. அதனாலதான் என்ன பண்றோம், அப்படியாவது நம்மளை மறந்துட்டு நம்முடைய பொறுப்புகளை எல்லாம் பத்தி கவலைப்படாமல் இருக்கலாமே நினைச்சு குடிச்சிடுறது. அதுல இருந்து அந்த வினாடி இந்த மன அமைப்பிலிருந்து தப்பிச்சால் போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. வாழ்க்கையை எதிர்கொள்ள இயலாமை அப்படிங்கிற பயம்தான் பழக்க வழக்கங்களை அடிப்படையாக வைத்து வாழும் மனத்தன்மையை அழிக்கின்றது. சில நேரத்துல சமூகம் நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்ற விஷயத்தை கத்துட்டு அதையும் ஒரு மன அமைப்பா உருவாக்கி வச்சிடறோம், அதுவும் கொடுமையே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சமூகம் நல்ல பழக்கம்னு சொல்ற விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட பழக்கம்னு சொல்ற விஷயமாக இருந்தாலும் சரி, இரண்டுமே இந்த பழக்க வழக்கங்களை வைத்துக் கொண்டு வாழ்தல் அப்படிங்கிற மன அமைப்பே உங்களை பொறுப்பற்றவனாக, வாழ்க்கையை நோக்கி பொறுப்பற்றவனாக மாற்றிவிடும். சில நேரத்தில் என்கிட்ட வந்து அன்பர்கள் கேட்கறது உண்டு, சாமி 9 வருஷம் நடந்து யாத்திரை செய்ததாக சொல்கிறார்களே, எப்படி அவ்வளோ கஷ்டமான வேலையாச்சு, வேற வேற ஊருக்கு போயிருக்கிறீங்க, வேற வேற இடத்துக்கு போயிருக்கிறீங்க, எப்படி நடந்தீர்கள், எப்படி இருந்தீர்கள், எப்படி உங்களால் முடிந்தது, ரொம்ப கஷ்டமா இல்லையா? நான் நினைக்கிறது உண்டு, எப்படி வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு நான் வாழ்ந்த வாழ்க்கை கஷ்டமா தெரியுதோ, அதே மாதிரி உண்மையிலே எனக்கு அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா தெரியுது. நான் அவங்களை திருப்பி கேட்கறது உண்டு, ஒரே வீட்டில 30 வருஷமா குடியிருக்குங்களே, கஷ்டமா தெரியலையா? ஒரே வாழ்க்கையை ஒரே ஊருக்குள்ள 30 வருஷமா வாழ்றீங்க, அது கஷ்டமா தெரியலையா, போர் அடிக்கலையா? உண்மையில் ஒரு பழக்க வழக்கத்தை வைத்துக் கொண்டு ஒரே விதமான ரொட்டீனை வைத்துக் கொண்டு வாழ்கின்ற மனிதன் நாளடைவில் தான் உயிரோடு இருப்பதையே மறந்து விடுகின்றான். வாழ்க்கையே அவன் எதிர்கொள்வதில்லை, பழக்க வழக்கங்கள் கேடயத்தை வைத்தே தன்னை மறைத்துக் கொள்கின்றான். வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் பொறுப்பு, வாழ்க்கையை எதிர்கொள்ளும் பொறுப்பு அவனுக்குள் இருப்பதில்லை. நீங்கள்லாம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பல நேரங்களில் இதை செய்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பல நேரங்களில் இதை செய்து கொண்டிருப்பீர்கள். பெரிய உதாரணங்கள் தேவையில்லை, இந்த சின்ன சின்ன தினசரி நிகழ்ச்சிகளே ஆழ்ந்து பாருங்க. என்னைக்காவது ஒரு திடீர்னு ஒரு 10 நாள் உங்களுடைய ரொட்டீன்கிறது உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னா, ஏதாவது ஒரு காரணத்தால் லீவ், அல்லது பள்ளி விடுமுறை, கல்லூரி விடுமுறை, அல்லது மழையினால அலுவலக விடுமுறை ஏதாவது வந்துருச்சுன்னா, நீங்க பார்க்கலாம் என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியாது, ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பீங்க. ரெஸ்ட்லெஸ்னஸ்ல இருந்து தப்பிக்கிறதுனால தான் ஏதாவது பீச்சுக்கோ பார்க்குக்கோ போயிடுறது. அமெரிக்காவில் என்னை அழைச்சி போய் அந்த நாட்டுடைய மிகப்பெரிய தீம் பார்க்லாம் காமிச்சாரு, யூனிவர்சல் ஸ்டுடியோன்னு ஹாலிவுட்ல இருக்கு, உலகிலேயே அதிக திரைப்படங்கள் எடுக்கப்பட்ட ஸ்டுடியோ, மிகப்பெரிய ஸ்டுடியோ, ஆயிரக்கணக்கான ஏக்கரிலே அமைக்கப்பட்டிருக்கிற ஸ்டுடியோ, நிறைய டிஸ்னிலேண்ட், பல இந்த தீம் பார்க்குகள், அதெல்லாம் காட்டினார்கள். காட்டினப்போ அவங்க அழைச்சி போன அன்பர்கள் நினைச்சார்கள் அதை பத்தி நான் ரொம்ப புகழ்ந்து பெருமையா சொல்லுவேன், ரொம்ப ஆனந்தப்படுவேன் நினைச்சார்கள். நான் சாமி சொன்னதெல்லாம் பார்த்த உடனே இந்த மக்களுக்கு இவர்களை ஆனந்தப்படுத்த இத்தனை பொருட்களும் இத்தனை தீம் பார்க்கும் தேவைப்படுதுன்னா, இந்த மக்கள் இவ்வளோ மாறாத துக்கத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு மன உளைச்சலிலே இவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மட்டும்தான் யாரும் புரிஞ்சுக்க முடியல. இதை கேட்ட உடனே அன்பர்கள் அலண்டு விட்டார்கள். உண்மை, நமது நாட்டிலும் பெருகி வரும் தீம் பார்க்குகளும் பெருகி வரும் பொழுதுபோக்கு கலாச்சாரங்களும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்கின்றன, நமது நாட்டிலும் மன அழுத்தமும் மன உளைச்சலும்
பழக்க வழக்கங்களை வைத்து பழக்க வழக்கங்கள் மூலமாக வாழ்க்கையில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் பொறுப்பின்மையும் நடந்து கொண்டிருக்கிறது, அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகின்றது. எப்போ பொழுதுபோக்குவதற்கான பூங்காக்களும் பொழுதுபோக்குவதற்கான இடங்களும் திரையரங்குகளும் கலையரங்குகளும் அதிகமாகின்றதோ அப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், நம்மால் நமக்குள் நாமே நிம்மதியாக அமர முடிவதில்லை. இந்த பழக்க வழக்கங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து எப்போவாவது விடுபட்டதுன்னா விடுதலை கிடைச்சுன்னா நம்மளால வாழ்க்கையை நேரடியாக எதிர்கொள்ள முடியவில்லை. உடனே என்ன பண்றோம், வேற ஏதாவது ஒரு செய்யணுன்றதுக்காக தப்பிச்சு ஓடி போயிடணும். நம்முடைய மனதை நம்முடைய உணர்வை நம்மால் எதிர்கொள்ள முடிவதில்லை. நம்முடைய மனதையும் நம்முடைய உணர்வையும் நம்முடைய வாழ்க்கையையும் நேரடியாக எதிர்கொள்வதுதான் மனிதனுடைய முதல் பொறுப்பு. தனக்குள் தியானம் செய்கின்ற ஒரு மனிதனால் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய அமைதியும் துணிச்சலும் இருக்கும். நீங்க பார்க்கலாம், வயதானவர்கள் வேலையே இல்லை என்றாலும் கூட, பொறுப்பே வேற எந்த பொறுப்பும் இல்லை என்றாலும் கூட அவர்களால் அவர்களுக்குள் நிம்மதியாக அமர முடியாது. அந்த பழைய செய்தித்தாளையாவது எடுத்து வைத்துக் கொண்டு முதல் வரியிலிருந்து கடைசி வரி வரை விடாமல் படித்துக் கொண்டிருப்பார்கள். அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும், அவருடைய மகனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், மகளுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், பேரன் பேத்திகளுக்கெல்லாம் ஆயிருக்கும், எல்லாருக்கும் திருமணம் முடிஞ்சிருக்கும் அவருக்கு குடும்பத்துல. ஆனா வேற வேலை இல்லாததுனால மணமாலை பகுதியை எடுத்து வரிவிடாம படிச்சுட்டு இருப்பார். பெரிய பூத கண்ணாடி வச்சு மணமாலை பகுதியை வரிவிடாம படிச்சுட்டு இருப்பார். காரணம், தனியா உட்கார முடியாது. இப்ப நேச்சுரலா என்ன பண்ணி ஆகணும், ஏதாவது மாதிரி செய்தாக வேண்டும். பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு போதல் அப்படிங்கிறது வாழ்க்கையை எதிர்கொள்ளும் துணிச்சல் இல்லாதவர்களுக்கான வாழ்க்கை முறை. வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கிறதுதான் ஒரு கேடயம். உண்மையில எதையும் செய்யாது ஒரு சில வினாடிகளாவது உங்களுக்குள் உங்களால் அமர முடிந்தால் உங்களுக்குள் இருந்த அபாரமான சக்தி பொங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். நாமெல்லாம் கேட்கலாம், சும்மா வந்ததுக்குதான் சாமி, அதை நான் நிறைய தரம் பண்ணியிருக்கிறேன். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள், வெறும் உடலால் சும்மா அமர்ந்திருப்பதல்ல, உள்ளத்தாலும் சும்மா இருப்பது. உண்மையில் உள்ளத்தால் சும்மா இருக்க தெரிந்தவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொறுப்பை சுமக்க துவங்கி விடுவான். நமக்கெல்லாம் புரியாது, என்னடா அது பொறுப்பை பத்தி சொல்ல சொன்னா சாமி சும்மா இருக்க சொல்றாரு. அருணகிரிநாதரை பார்த்து முருகப்பெருமான் சொல்கின்றான், சும்மா இது சொல்லற, தனக்குள்ளே என்ன ஓட்டம் இல்லாமல் ஒரு சில வினாடிகளாவது உங்களுக்குள் உங்களால் சும்மா இருக்க முடிந்தால் உங்களுக்குள் இருக்கும் அளப்பரிய சக்தி உங்களுக்கு புரிய துவங்கும். வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்குள் மிகப்பெரிய சக்தி செல்கிறது. உங்களுக்குள் இருக்கும் பிராணன் உங்கள் உடலை தூய்மைப்படுத்தி தேவையில்லாத அசுத்தத்தை வெளியேற்றுகிறது. இந்த நிகழ்ச்சி நடப்பதனால்தான் நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள். உங்களை அறிந்தோ அறியாமலோ பிராணன் உள் செல்வதும் சுத்திகரிக்கப்பட்டு அசுத்த சக்திகள் வெளியேறுவதும் நடந்து கொண்டே இருப்பதனால்தான் நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள். இந்த உயிருடன் இருத்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்கணும்னாலே உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி ஓட்டம் நடந்தாக வேண்டும். உங்களுக்குள் நடக்கின்ற சக்தி ஓட்டத்திற்கு உங்களுடைய உடலை மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை முறையே மாற்றும் பக்குவம் உண்டு. உங்கள் மனதையும் உணர்வையும் புதுமையாக்கும் புத்துணர்வோடு திகழச் செய்யும் ஒரு மிகப்பெரிய பேராற்றல் உண்டு. ஒரு கொடுமை என்னன்னா, அந்த பேராற்றலை நீங்கள் தொடாமலேயே உங்களுக்கும் அந்த பேராற்றலுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். அந்த தடை தான் மன உளைச்சல்.
தடைதான் மன உளைச்சல், வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்குள் நீங்கள் தொடர்ந்து போட்டுக் கொண்டிருக்கும் சண்டை, உங்களை பற்றி நீங்கள் ஒரு கருத்தை உருவாக்கிவிட்டு அந்த கருத்தை உடைப்பதற்கோ அல்லது நீட்டிப்பதற்கோ செய்கின்ற முயற்சி. பெரும்பாலானவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சில நிகழ்ச்சிகளை வைத்து உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு முடிவுக்கு வருகிறீர்கள். ஏதாவது ஒரு 10 துக்ககரமான நிகழ்ச்சியை இணைத்து பார்த்து வாழ்க்கையே துக்ககரமானதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. வந்தவுடனே அந்த 10 நிகழ்ச்சிகளின் சாயல்ல உங்க வாழ்க்கையில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதையும் அந்த துக்கத்தோடு இணைத்து பார்த்து வாழ்க்கையே துக்கமானது அப்படிங்கிற உணர்வையே நீட்டி கொண்டு செல்கிறீர்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விபத்தும், 6 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு வலியும், 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட மன உளைச்சலும், 1 மாதத்திற்கு முன்பு ஏற்பட்ட எரிச்சலும் தனித்தனியான நிகழ்ச்சி, தனித்தனியான சம்பவங்கள். நம்முடைய மனம் அதையெல்லாம் இணைத்து பார்த்து எல்லாமே வேதனை என்கின்ற ஒரு வார்த்தையை உபயோகித்து வாழ்க்கையை பற்றியே ஒரு முடிவுக்கு வருகிறீர்கள். நான் தொட்டா இப்படித்தான், வாழ்க்கை இப்படித்தான். எப்ப வாழ்க்கையை பற்றி ஒரு முடிவுக்கு வருகிறீர்களோ அப்பவே துக்கம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தீங்கன்னா அந்த உணர்வை, அந்த சங்கிலியை உடைக்க முயற்சி செய்கிறீர்கள். சில பேர் நல்ல நிகழ்ச்சிகளை மட்டும் இணைத்து பார்த்து வாழ்க்கை ஒரு சுகம் முடிவு பண்ணீங்கன்னா அந்த சங்கிலியை நீட்ட பார்க்கிறீர்கள். வாழ்க்கை துக்கம்ன்ற முடிவுக்கு வந்தா அந்த சங்கிலியை உடைக்க பார்ப்பீர்கள். வாழ்க்கை சுகம்ன்ற முடிவுக்கு வந்தா அந்த சங்கிலியை நீட்ட பார்ப்பீர்கள். நீட்ட முயற்சி செய்தாலும் உடைக்க முயற்சி செய்தாலும் நீங்கள் அடையப் போவது தோல்விதான். காரணம் என்னன்னா அந்த இடத்துல சங்கிலியே இல்லை. வாழ்க்கையிலே நடந்த தனித்தனி சம்பவங்கள் தான் இருக்கின்றனவே தவிர அவைகளை இணைத்து பார்க்கும் மனம் உங்களுடையது. சம்பவங்கள் நடந்தவை, இணைத்து பார்க்கின்ற மனம் கற்பனை. நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப அறிவியல்ல ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும்னா 10 பரிசோதனைகளை பற்றிய புள்ளி விவரம் நமக்கு தெரியணும். 10 பேப்பர்ல போட்டு பார்ப்போம். அதுக்கு பிறகு அதோட சராசரியை பார்த்து நாம ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த ஆராய்ச்சி முடிவு இது, இத்தனை சதவிகிதம் இந்த ஆராய்ச்சியிலே இந்த செயல் நடந்தது, முடிவுக்கு வருவோம். அறிவியல் வேண்டுமானால் இந்த கணக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் நடைமுறையில் உங்கள் வாழ்க்கையில் அதே போல நீங்கள் கணக்கு போட துவங்கினால் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில துக்ககரமான எண்ணங்களையும் கோர்த்து கோர்த்து பார்த்து என்னுடைய வாழ்க்கையிலே இத்தனை மணி நேரம் நான் துக்கத்தில் இருந்திருக்கேன், கடந்த காலத்திலே 100 மணி நேரம் துக்கத்தில் இருந்திருக்கேன், அப்படியானால் எதிர்காலத்திலும் 100 மணி நேரம் துக்கத்தில் இருப்பேன். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் ஒரு மதிப்பீடு செய்யும் பொழுது மட்டும்தான் துக்கத்தின் ஆணி வேறாகிய மனதை உருவாக்குகிறீர்கள்.